ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். கோடை காலம் வந்தாச்சு, அதுக்கு தக்கன வந்து நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு முக்கியமான வந்து என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி. இப்போ வந்து பஜாரில் எல்லா இடம் பார்த்திங்கன்னா தர்பூசு குவிஞ்சி வந்திருக்கு. இப்போ தர்பூசணியில் வந்து அழகாக உங்களுக்கு ஒவ்வொரு பீஸாக தராங்க, வந்து சூப்பராக வந்து நம்ம உடம்பு சூட்டாக வந்து தண்ணிக்கக்கூடிய தர்பூசணி கண்டிப்பாக வந்து. அடுத்தது பார்த்தா இளநீர். ஆனால் இளநீர் வந்து நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல, ஏன்னா அதனோட ஒரு இளநீ வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 80 ரூபானா மாதம் என்னாச்சு? அதனால் நம்மளால் வந்து இளநீர் வாங்கி சாப்பிட முடியாது. இருந்தாலும் வாரம் ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பாக இளநீர் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து சூடு வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள். வெள்ளரிக்காய் வந்து சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம், டெய்லியே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கிலோ கணக்கில் கிடைக்குது. ஸோ வெள்ளரிக்காயை கண்டிப்பாக டெய்லியே வந்து தொலியை சீவிட்டு அப்படியே நம்ம வெட்டி அதை வேலை உப்பு போட்டு லேசாக காரப்பொடி மிளகுப்பொடி எல்லாம் தூவி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா ஜூஸாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்க ஒரே ஒரு காய்கறின்னு பார்த்திங்கன்னா அது வெள்ளரிக்காய் தான். ஏன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காகவே நமக்கு ஏற்ற விலையில் கிடைக்குது. அதனால் வெள்ளரிக்காய் வந்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து நிறைய வந்து அதில் வகை இருக்குது. பெரிய குண்டானதான் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கக்கடின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிலேருந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ சம்மர் வரப்போது தெரிஞ்ச உடனே எலுமிச்சனுடைய பழம் வந்து விலை அதிகமாகிடுச்சு. 5 ரூபாய்க்கு 2 பழம் கொடுத்துருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ பழம் 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அதனால் 5 ரூபாங்கிறது சரி பரவாயில்ல, அதனால் ஒரு 2 பழம் நம்ம வாங்கி வந்து டெய்லியே வந்து வெயிலேருந்து வெளியில் வந்தோன்னா அழகாக வந்து நம்ம கரைச்சி வாங்கி சாப்பிட்லாம். கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். வீட்டிலையே வந்து நல்ல கூலாக தண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை கலந்து அழகாக குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் மோர் இதெல்லாம் வந்து நம்ம அதிகளமாக வந்து நிறைய குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் குடிக்கலாம். நிறைய உப்பு போட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்தளவு வந்து எந்த அளவு வந்து தயிர் மோர் நம்ம குடிக்கிறோமோ அந்தளவு வந்து உடல் சூடு குறையும். என்னுடைய வீடியோ இது போக வந்து நம்ம சூடுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம நிறைய பொருட்கள் சாப்பிட்டுக்கலாம். இது என்னுடைய வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.